நாக சைத்தன்யாவுக்கும் நடிகை சோபிதா துலைபாலாவுக்கும் ஆகஸ்ட் மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் தற்போது இவர்களின் திருமண கொண்டாட்டங்கள் களைகட்டுகிறது. சோபிதா துலிபாலா மற்றும் நாக சைத்தன்யா விரைவில் திருமணம் செய்து கொள்ள தயாராகி வரும் நிலையில் அவர்களது திருமணத்துக்கு முந்தைய சடங்குகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. நாக சைத்தன்யாவுக்காக சோபிதா தென்னிந்திய பாரம்பரிய மணமகளாக மாறி திருமணத்திற்கு முந்தைய சடங்குகளில் ஈடுபட்டு வருகிறார். திருமணம் நெருங்கும் நேரத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக நாக சைத்தன்யா மற்றும் சோபிதாவுக்கும் சண்டை நேருவதாக தெலுங்கு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இவர்களின் இந்த பிரச்சினைக்கு காரணம் திருமணமான பிறகு இவர்கள் இருவரும் நாக சைத்தன்யா வீட்டில்தான் குடியேற வேண்டும் என்று நாக சைத்தன்யா ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் சோபிதா, அந்த வீட்டில் நீங்கள் ஏற்கனவே சமந்தாவுடன் வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த வீட்டிற்கு திரும்பவும் நான் சென்றால் அவர்களின் நினைவுகள் வரும். என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அந்த வீட்டில் என்னால் குடும்பம் நடத்த முடியாது என்று சோபிதா கூறியிருக்கிறார். நாக சைத்தன்யா, எனது அதிர்ஷ்டமான வீடு, அங்குதான் நாம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதற்கு ஒத்துக்கொள்ளாததால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாகார்ஜுனா இருவருக்கும் இடையில் சமரசம் செய்து வருகிறாராம்.